சூப்பர் ஸ்டாரின் கடைசி படத்தை இயக்கும் தனுஷ் ரஜினியுடன் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கேட்ட விஜய். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தளபதி விஜயின் தற்போதைய சினிமா வளர்ச்சி உச்சத்தில் உள்ளது. கடந்த 10 வருடத்தில் மட்டும் விஜயின் மார்க்கெட் அவரை எதிர்பார்க்காத அளவிற்கு உலகமெங்கும் பல்வேறு நாடுகளில் விரிவடைந்திருக்கு. மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கு பிறகு சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் பீஸ்ட் படத்தில் நடித்துக் கொண்டிருக்காரு தளபதி விஜய். நெல்சன் இயக்கி வரும் பீஸ்ட் படத்தின் படப்பிடிப்புகள் சென்னையில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தளபதி விஜய் சூப்பர் ஸ்டாருடன் நடிக்க விருப்பப்பட்டு கேட்ட செய்தி பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கு. இன்னும் ஓரிரு படங்களில் சினிமாவுக்கு குட் பை சொல்லும் முடிவில் ரஜினி இருக்கிறாராம். அண்ணத்த படத்தை பொறுத்தவரை ஏறக்குறைய முடிந்துவிட்டது. ரஜினி அடுத்து யார் படத்தில் நடிக்கிறார் என்பது இன்னும் உறுதியாகாமல் இருக்கு. நம்ப தகுந்த வட்டாரங்களில் விசாரித்ததில் கிடைத்த தகவல்கள் சுவாரஸ்யமானவை. தனுஷ் பல சிறப்பான படங்களில் நடித்துக்கிட்டு இருக்காரு. இவரது தேர்ந்தெடுத்த கதை தேர்வுகள் இவரை சிறப்பான நடிகராக கோலிவுட்டில் அடையாளப்படுத்திருக்கு. தொடர்ந்து பாலிவுட் ஹாலிவுட் என பலம் வந்து கொண்டிருக்காரு. நடிகராக மட்டுமில்லாமல் பாடகர் டைரக்டர் என தன்னுடைய பன்முக திறமையை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு தனுஷ். ஒண்டர் பவர் பிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் பல படங்களை தயாரித்துக்கிட்டு இருக்காரு. திரைக்கதை ஆசிரியராகவும் தனது திறமையை வெளிப்படுத்திருக்காரு. ராஜ்கிரண் ரேவதி நடிப்பில் பாப்பாண்டி என்ற படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் சிறப்பான வரவேற்பையும் வசூலையும் இவருக்கு பெற்று தந்தது. இவர் தனது மாமனாரை வைத்து படம் இயக்க வேண்டும் என்ற தனது ஆசையை அவ்வப்பொழுது வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டாரின் 170வது படம் தனுஷ் இயக்க உள்ளதாக, படத்தை அவரது மகள்கள் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுது. தற்பொழுது ரஜினியின் நடிப்பில் சிவா இயக்கியுள்ள அண்ணாத்த படம் ரிலீஸிற்கு தயாராக இருக்கு. தீபாவளி பண்டிகையொட்டி படம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. இதையடுத்து தலைவர் 169 படம் தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் AGS நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுது. ரஜினி தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்பதே அவரின் ரசிகர்களின் தயாரிப்பாளர்களின் விருப்பம். உடம்பை அதிகம் வருத்தி கொள்ளாத கதைகளை பார்த்து நடித்தால் இன்னும் 10 வருடங்கள் அவர் தாராளமாக நடிக்கலாம். ரஜினியின் முடிவில் மாற்றம் ஏற்படும் என நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் ரசிகர்கள். ரஜினியை தொடர்ந்து அடுத்த உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர் தளபதி விஜய் தான். தமிழ் சினிமாவின் முதல் 100 கோடி வசூல் செய்த திரைப்படம் எந்திரன் என்றால் பிற மொழிகளில் டப் செய்யப்படாமல் 100 கோடி வசூல் செய்த முதல் தமிழ் படம் துப்பாக்கி. இதன் மூலம் பாக்ஸ் ஆபீஸில் ரஜினிக்கு அடுத்து என்னும் இடத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்காரு விஜய். அதன் பிறகு ரஜினி படத்தின் பல சாதனைகளை முறியடித்திருக்காரு. ஆரம்பத்தில் ஒரு வெற்றிக்காக பல ஆண்டுகள் போராடிய விஜய் இன்று 700 கோடி படங்கள் கொடுத்த ஒரே தமிழ் நாயகன் எனும் மகத்தான சாதனையை படைத்திருக்காரு. ரஜினியை முன்மாதிரியாக கொண்டு சினிமாவுக்கு வந்த விஜய் ரிலீஸிற்கு முந்தைய பட வியாபாரம் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் என ரஜினியை தாண்டி இன்று அவருக்கே கடும் போட்டியாக உயர்ந்து நிற்கிறார். தளபதி விஜய் ஒரு வெற்றி நாயகனாக வலம் வந்து கொண்டிருந்த போது ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக மாபெரும் ஹிட் அடித்த படையப்ப படத்தில் ஒரு வேடத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்கிறார். இதனை ஒரு மேடையில் தளபதி விஜயே பேசியிருக்காரு. படையப்ப படத்தில் நடிக்கவும் KS ரவிக்குமார் பிளான் செய்திருக்காரு. படையப்ப படத்தில் அப்பாஸ் நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க KS ரவிக்குமார் முதலில் விஜயை தான் அணுகியிருக்காரு. அப்பொழுது விஜய் சோலோ ஹீரோவாக கலக்க தொடங்கிவிட்ட காலம் என்பதால் இந்த படத்தை நிராகரித்திருக்காரு. இந்த சிறு வாய்ப்பை விஜய் நிராகரித்தது குறித்து விஜய் ரசிகர்களும் சரியான முடிவுதான் என கூறுகிட்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் தளபதி விஜயும் ஒரே படத்தில் நடிக்க வேண்டும் எனவும் ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் நடந்தால் உலக அளவில் பாக்ஸ் ஆபீஸை திணறும்.